விண்ணஸ்களோட சிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஆர்பிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1066 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கிடைச்சது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் என்ன, ஸோ இது போன்ற முழு விவரங்கள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுங்க. அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் 11/7/2023 வந்து வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 6, நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். mrb.tn.gov.in இதான் வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நம்ம தமிழ்நாட்டுக்கான வெப்சைடு, அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19,500 முதல் 62,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து டெம்பரரி பேஸில் வந்து செலெக்ஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க. எம்ஆர்பியில் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே இந்த மாதிரி டெம்பரரி போஸ்ட்டை தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். வேகன்சி வந்து 1066 வேகன்சி வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பிஎஸ்டிம் எவ்வளோ அப்படின்ற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1/7/2023 ஜூலை மாதம் 1ஆம் தேதியின் அடிப்படையில் யாருக்கு என்ன வயது இருக்க வேண்டும்னா, எல்லா கேட்டகரியும் குறைந்தபட்சம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சுட் ஹேவ் கம்ப்ளீட்னு சொல்கிறாங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அருந்ததியர், பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சிலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்வீஸ் மேனுக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஒருவேளை நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னா, ஜென்ரலாக சொல்லணும்னா 32 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாற்றுத்திறனாளிகள் வந்து 42 வயசு, அதாவது 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணி 42 சொல்கிறாங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 50 வயசுன்னு சொல்கிறாங்க. இது ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றவங்களுக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். கட் ஆஃப் டேட் வந்து 1/7/2023 அந்த தேதியின் அடிப்படையில் இந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும். ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கட் ஆஃப் டேட் வந்து 11/7/2023, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பிளஸ் டூவில் பயாலஜி குரூப், பயாலஜி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி, ஒன்று பயாலஜி படிச்சிருக்கணும் அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு பிளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இது மட்டுமே போதுமான அப்படி கிடையாது. இது கூட என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் 1 ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இது கூட இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸு அல்லது வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அல்லது வந்து சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ பிளஸ் டூக்கு அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக எல்லாமே 2 இயர்ஸ் கோர்ஸ்ன்றதுனால வந்து இந்த முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸாக இருந்தது இல்லையா. ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 இயர் கோர்ஸ் நீங்கள் ஏதாவது முடிச்சிருக்கீங்க, மேலாக இருந்தீங்கன்னா அது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ தான் 2 வருஷம், அதுக்கு முன்னாடிலாம் ஸ்டார்டிங்கில் 1 வருஷம் இருந்தது இல்லையா, அது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சுருக்கமாக சொல்லுன்னா 12ஆம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும், 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் 1 ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இது கூட இவங்க சொல்லக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றதான் இதுக்கான குவாலிஃபிகேஷனாக சொல்கிறாங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மார்க்லாம் வந்து இது மாதிரி பர்சன்டேஜாக பிரிக்கிறாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% கொடுக்குறாங்க, 12ஆம் வகுப்பு 30%, 10ஆம் வகுப்பு 20% கொடுத்து இதை 100க்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எழுதிங்க, என்ன கட் ஆஃபில் வரீங்கன்றதை பொறுத்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு அந்தந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணி நாங்கள் ஜாப் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 300 ரூபாயும் மற்றவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 600 ரூபாயும் ஆகும். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வெப்சைட் பார்த்துக்கோங்க, mrb.tn.gov.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எப்படிலாம் அப்ளை பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஸோ முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு
வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனான PDF லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.